அன்புள்ள மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். நாம் இப்பொழுது மேல்நிலைக் கல்வியில் தொழிற்பிரிவில் அடிப்படை மின் பொறியியல் என்ற பாடத்தொகுதியில் முதல் பாடத்தை பற்றி 11 வகுப்பு முதல் பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல் பாடம் மின்னியல் பற்றிய அறிமுகம். மின்னியல் பற்றிய அறிமுகம் பஞ்சபூத சக்திகளை கொண்ட இப்பிரபஞ்சத்தில் 6வது மிகப்பெரும் சக்தியாக உருவெடுத்திருப்பது மின்சாரம் என்றால் அது மிக இல்லை. மனிதனுடைய அன்றாட தேவைகளில் மின்சாரம் என்பது இன்றியமையாத ஒன்றாகிவிட்டது. இன்றைய சூழ்நிலையில் மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது என்ற நிலை உருவாகிவிட்டது. நாம் அன்றாடம் பயன்படுத்தும் உபகரணங்களும் பெரும்பாலும் மின்சக்தியை தான் நம்பியிருக்கிறோம். மின்சாரத்தை பயன்படுத்தி இயங்கும் சாதனங்கள் மின்விளக்கு லேம்ப், மின்விசிறி பேன், மேஜை மின்விசிறி டேபிள், மின் தேய்ப்பு பட்டி அயன் பாக்ஸ், கிரைண்டர், வெட் கிரைண்டர், மிக்சி, தொலைக்காட்சி, டிவி, கணினி, கம்ப்யூட்டர், குளிர்சாதன பட்டி, ஃப்ரிட்ஜ், சலவை இயந்திரம், வாஷிங் மிஷின், நீரேற்றி, மோட்டார். மின்னோட்டம் உலகில் உள்ள அனைத்து பொருட்களும் எளிதில் பிரிக்க முடியாத சில மூலக்கூறுகளாலும் மூலக்கூறுகள் அதைவிட சிறிய அணுக்களாலும் ஆனது. தற்கால கொள்கைப்படி மின்னோட்டம் என்பது மின் அணுக்களின் ஓட்டமாகும். ஆகவே மின் அணுக்கள் உள்ளடக்கிய அணுவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானதுமாகும். இப்பொழுது அணு என்றால் என்னன்னு பார்ப்போம். அணுவின் மையப்பகுதியில் நியூக்ளியஸ் எனப்படுகிறது. நியூக்ளியஸ் எனப்படுவது உட்கருவில் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் உள்ளன. புரோட்டான்கள் நேர் மின்சுமை கொண்டவை, நியூட்ரான்கள் மின்சுமை அற்றவை. உட்கருவை சுற்றியுள்ள நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்ற எலக்ட்ரான்கள் எதிர் மின்சுமை கொண்டவை. இப்போ அணு மையக்கருவில் என்ன இருக்குது? நியூக்ளியஸ் எனப்படுகிறது. நியூக்ளியஸில் என்ன இருக்குது? நியூட்ரானும் புரோட்டானும் இருக்கிறது. நியூட்ரான் வந்து மின்சுமை அற்றவை. புரோட்டானானது பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டவை, அதாவது நேர் மின்சுமை கொண்டவை. உட்கருவை சுற்றி நீள்வட்ட பாதையில் எலக்ட்ரான்கள் எதிர் மின்சுமை கொண்டவையாக சுற்றி வருகிறது. இப்போது எலக்ட்ரான்களின் ஓட்டமே மின்னோட்டம் எனப்படுகிறது. அடுத்ததாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் முறைகளை பற்றி பார்க்கப் போகிறோம். உராய்தல், ஃப்ரிக்ஷன், ஒளி, லைட், வெப்பம், ஹீட், அழுத்தம், ப்ரெஷர், ரசாயன மாற்றம், கெமிக்கல் ஆக்ஷன், காந்த சக்தி, மேக்னெட்டிசம். இப்போது உராய்தல் என்றால் என்னன்னு பார்க்க போகிறோம். உராய்வினால் ஏற்படும் மின் உற்பத்தி. இரண்டு பொருட்களை ஒன்றோடு ஒன்று உராய செய்தால் ஒன்றிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளிப்பட்டு மற்றொரு பொருளோடு இணைந்து விடுகிறது. இங்கே பார்க்கும்போது உராய்வினால் மூலமாக நிலை மின்புலத்தை உருவாக்குதல், ரப்பர் துண்டை கார்பன் துணியில் தைத்தல். இப்போது எலக்ட்ரான்களை இழந்த பொருள் பாசிட்டிவ் சார்ஜையும் எலக்ட்ரான்களை சேர்த்து கொண்ட பொருளானது நெகட்டிவ் சார்ஜை பெறும். இவ்வாறு பெறக்கூடிய மின்சாரத்துக்கு நிலை மின்சாரம், ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி என்று பெயர். உராய்வினால் எலக்ட்ரான்களை வெளிப்படுத்தக்கூடிய பொருட்கள் கண்ணாடி, ரப்பர், மெழுகு, சில்க், ரேயான், நைலான் போன்றவைகள். ஒளியினால் ஏற்படும் மின் உற்பத்தி, லைட். ஒரு பொருளின் மீது லைட் பட்டவுடன் அதிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளிப்பட்டு மின்னோட்டத்தை ஏற்படுத்தும். இதற்கு போட்டோசெல் என்ற கருவி பயன்படுகிறது. இக்கருவி ஒளியை மின்சாரமாக மாற்றி தருகிறது. ஒளி பட்டவுடன் எலக்ட்ரான்களை வெளியேற்றும் குணமுடைய பொருட்களுக்கு போட்டோ சென்சிட்டிவ் பொருட்கள் என்று பெயர். இப்போது நம்ம கால்குலேட்டர் பார்த்தோம்னா ஒரு ஃபிலிம் மாதிரி இருக்கும். மேலே அந்த ஃபிலிம் மேலே லைட் பட்ட உடனே, சூரிய ஒளியோ ஹாலில் இருக்கிற ஒளி பட்ட உடனே, அந்த போட்டோ செல்லானது என்ன பண்ணுகிறது? மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுகிறது. அப்போது அந்த கால்குலேட்டரானது வேலை செய்கிறது. இதுதான் ஒளியினால் ஏற்படும் மின் உற்பத்தி என்கிறோம். வெப்பத்தினால் ஏற்படும் மின் உற்பத்தி. இரண்டு வெவ்வேறு உலோக கம்பிகளை ஒரு முனையில் இணைத்து இணைக்கப்பட்ட பாகத்தை வெப்பப்படுத்துவதன் மூலம் மின்னோட்டத்தை உண்டாக்கலாம். சூடுபடுத்தும் முனைக்கு எதிர்முனையில் ஒரு கால்வனோமீட்டரை இணைத்து அதில் ஏற்படும் மின்னோட்டத்தை அறியலாம். இங்கே படத்தை பார்க்கும்போது ரெண்டு உலோக கம்பிகளை முறுக்கி அதன் மூலம் வெப்பப்படுத்தும் போது அதனுடன் இணைக்கப்பட்ட வோல்ட்மீட்டரில் குறிமில்லானது நகர்கிறது. இப்போது இரண்டு உலோக தகடுகளை ஒன்றுடன் ஒன்று இணைத்து வெப்பப்படுத்துவதன் மூலம் மின் உற்பத்தி செய்ய முடியும். இதற்கு தெர்மோகப்ளிங் என்று பெயர். அழுத்தத்தினால் ஏற்படும் மின் உற்பத்தி.
ஒரு அணுவில் வெளிப்புறத்தில் உள்ள எலக்ட்ரான்களை அழுத்தத்தின் மூலம் பிரித்தெடுத்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் முறைக்கு பீசோ எலக்ட்ரிசிட்டி என்று பெயர். இங்கே படத்தில் பார்க்கும்போது உலோகத்தவிடு அதன் மேலே அழுத்தம் கொடுக்குறோம், ரெண்டு பக்கமும் அழுத்தம் கொடுக்கும்போது மின்னழுத்தமானது உற்பத்தி செய்யப்படுகிறது. மேல் பக்கம் நேர் மின்சாரமும் கீழ்ப்பக்கம் எதிர் மின்சாரமும் உற்பத்தி செய்யப்படுகிறது. ரசாயன முறையில் கெமிக்கல் ஆக்சிடன்ட் ஏற்படுத்தும் மின் உற்பத்தி. ரசாயன முறையில் அணுவில் இருந்து எலக்ட்ரான்களை பிரித்து எடுத்து மின் உற்பத்தி செய்வது ரசாயன முறையில் மின் உற்பத்தி எனப்படுகிறது. முதன்மை மின்கலம் மற்றும் துணை மின்கலங்களில் இம்முறையில் தான் மின்சார உற்பத்தி செய்யப்படுகிறது. இப்போ படத்தில் பார்க்கும்போது தாமிரத்தகடு, துத்தநாகத்தகடு. தாமிரத்தகடானது நேர்மின்வாயாகவும் துத்தநாகத்தகடு எதிர்மின்வாயாகவும் அமிலமாக நீத்த கந்தக அமிலம் பயன்படுத்தப்படுகிறது. இப்போது தாமிரத்தகடும் துத்தநாகத்தகடமும் இந்த நீத்த கந்தக அமிலத்தில் வினை புரிந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. டார்ச் லைட்டில் பயன்படுத்தப்படும் செல்லுக்கு முதன்மை மின்கலம் என்றும் கார், மோட்டார், சைக்கிள் போன்ற வாகனங்களில் பயன்படுத்தப்படுவது துணை மின்கலம் எனவும் அழைக்கப்படுகிறது. காந்த சக்தியினால் ஏற்படும் மின் உற்பத்தி. இம்முறையில் காந்த சக்தி மூலம் அணுவிலிருந்து எலக்ட்ரான்கள் பிரித்தெடுக்கப்பட்டு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதற்கு மின்னாக்கி போன்ற பெரிய இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மின்னாக்கியில் உள்ள சக்தி வாய்ந்த காந்தங்களாலும் கம்பிகள் சுற்றப்பட்ட ஆர்மேச்சரினாலும் சக்தி வாய்ந்த மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இம்முறையில்தான் அதிக அளவில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. எடுத்துக்காட்டாக மிதிவண்டி அதாவது சைக்கிளில் டைனமோ பயன்படுத்துகிறோம். அத்தைனமோவில் நிலைகாந்தமானது பயன்படுத்தப்படுகிறது. நிலைகாந்தம் சுழலும்போது அச்சுருளிகளில் காந்த கோடுகள் வெட்டப்படும் போது மின்னியக்க விசையான தூண்டப்படுகிறது. இப்போது இந்த படத்தில் பார்க்கும்போது நார்த் NS என்று இரண்டு இருக்கிறது, அதாவது வடதுருவம் தென்துருவம், பெர்மனன்ட் மேக்னெட் அதாவது நிலைகாந்தம். இதன் நடுவில் ஒரு சுருளானது சுழலும் போது அக்காந்த கோடுகளானது வெட்டப்படும் போது அந்த ஸ்லிப் ரிங்ஸ் வழியாக மின்னியக்க விசையானது பெறப்பட்டு மின்சக்தியானது உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்தது மின் உற்பத்தி நிலையங்களின் வகைகள். நீர் மின் நிலையம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், அனல் மின் நிலையம் தெர்மல் பவர் பிளான்ட், அணு மின் நிலையம் அட்டாமிக் பவர் பிளான்ட், வாயு மின் நிலையம் கேஸ் பவர் பிளான்ட், டீசல் மின் நிலையம் டீசல் பவர் பிளான்ட், சூரிய ஒளி மின் நிலையம் சோலார் பவர் பிளான்ட், காற்றாலை மின் நிலையம் வைன் மில் பவர் பிளான்ட். அடுத்தது முதல்ல நீர் மின் நிலையம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அணையில் நீரை தேக்கி வைத்து ராட்சச குழாய்களின் மூலம் கொண்டு செல்லப்பட்டு வேகமாக தண்ணீர் டர்பைனில் வாட்டர் டர்பைனில் செலுத்தப்படுவதால் டர்பைன் வேகமாக சுழல்கிறது. நீரின் இயக்க ஆற்றல் கைனெடிக் எனர்ஜி டர்பைனில் இயந்திர ஆற்றலாக மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றப்படுகிறது. இவ்வகையான மின் நிலையங்கள் தமிழகத்தில் மேட்டூர், குந்தா, பைக்கரா, சுருளியாறு, கடம்பரி ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. அதாவது இந்த வாட்டர் அதாவது தண்ணியின் மூலமாக தேக்க அணையில் தேக்க வைக்கப்பட்டு குழாய் மூலமாக கொண்டு செல்லப்பட்டு டர்பனில் பெரிய பெரிய டர்பனில் செலுத்தப்படும் போது டர்பைன் வேகமாக சுழலும். அப்போது நீரின் இயக்காற்றல் ஆனது டர்பனில் இயந்திர ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அப்போது வேகமாக சுழலும் போது அக்கடத்தி அணைகளுக்கு வெட்டப்படும் போது மின்னியக்க விசையானது தூண்டப்படுகிறது. அனல் மின் நிலையம் தெர்மல் பவர் பிளான்ட். நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி, லிக்னைட் போன்றவை பாய்லர் கொதிக்கணிலில் எரிக்கப்படும் போது பாய்லரில் உள்ள தண்ணீரானது வெப்ப ஆற்றல் மூலம் நீராவியாக மாற்றப்படுகிறது. மின்னாக்கியுடன் இணைக்கப்பட்டுள்ள நீராவி டர்பன் வழியாக இந்த நீராவி செலுத்தப்படும் போது டர்பன் சுழற்றப்படுவதால் வெப்ப ஆற்றல் இயந்திர ஆற்றலாக மாற்றப்பட்டு ஜெனரேட்டரின் உதவியால் மின் ஆற்றலாக கிடைக்கின்றது. இவ்வகை மின் நிலையங்கள் தமிழகத்தில் நெய்வேலி, தூத்துக்குடி, மேட்டூர் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. அணு மின் நிலையம் அட்டாமிக் பவர் பிளான்ட். யுரேனியம், தோரியம் போன்ற தனிமங்களின் அணுவை பிளப்பதன் மூலம் அளவற்ற வெப்பம் கிடைக்கிறது. இந்த கொள்கையை பயன்படுத்தி தான் அணு மின் நிலையம் செயல்படுகிறது. அதிகப்படியான வெப்ப ஆற்றலானது நீராவியை உருவாக்கிறது. நீராவி டர்பனை சுழற்ற பயன்படுகிறது. டர்பைனுடன் இணைக்கப்பட்ட மின்னாக்கி இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றி தருகிறது. இந்த வகை மின் நிலையங்கள் கல்பாக்கம், கூடங்குளம் ஆகிய இடங்களில் அமைந்துள்ளன. இப்போது பெரும்பாலும் அணு மின் நிலையங்கள் அதிக பொருட்செலவில் பயன்படுத்தப்படுகிறது. இதில் ஒரு தீமை என்றால் அணு மின் நிலையங்கள்
ஏதாவது வெடிப்பு போன்ற நிலைகள் ஏற்பட்டால் கதிரியக்கம் ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. அதனால்தான் இதை கடல் ஓரமாக ஒதுக்குப்புறமாக நிறுவியுள்ளார்கள். அடுத்தது வாயு மின் நிலையம், கேஸ் பவர் பிளான்ட். டர்பனை இயக்குவதற்கு நிலத்தடி வாயுவை பயன்படுத்துவதன் மூலம் டர்பனுடன் இணைக்கப்பட்ட மின்னாக்கியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் ராமநாதபுரம், புத்தாளம் போன்ற இடங்களில் இவ்வகை மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. டீசல் மின் நிலையம், டீசல் பவர் பிளான்ட். தடையின்றி தொடர்ச்சியாக மின்சாரம் தேவைப்பட இடங்களுக்கு இவ்வகை மின் நிலையங்கள் பெரிதும் பயன்படுகின்றன. இத்தேவைகளை பூர்த்தி செய்ய டீசல் எஞ்சின்களை அமைத்து அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள மின்னாக்கியில் இருந்து மின்சாரம் பெறப்படுகிறது. உணவகங்கள், மருத்துவமனைகள், கடைகள், தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள் போன்ற இடங்களில் தேவைக்கேற்ப பல்வேறு திறன் கொண்ட சிறிய மற்றும் பெரிய டீசல் மின்னாக்கிகள் பயன்படுகின்றன. நம்ம ஏதாவது ஒரு கடைக்கு போனோம்னா சப்ளை கட் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க, ஜென்ரேட்டர் போட்டு மின்சாரத்தை உற்பத்தி செய்து கடைகளில் விளக்குகளை எரிய வைக்கிறார்கள். அதே மாதிரி தொழிற்சாலைகள், மருத்துவமனைகள், ஹோட்டல்களில் டீசல் மின்னாக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன. சூரிய ஒளி மூலம் மின் உற்பத்தி செய்தல், சோலார் பவர் பாயிண்ட். சிறிய அளவில் முன் உற்பத்தி செய்திட தேவையான இடங்களில் சூரிய ஒளி ஆற்றல் அமைப்புகள் கட்டிடத்தின் கூரைகளில் அமைக்கப்படுகின்றன. சூரிய வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி மின் உற்பத்தியானது செய்யப்படுகிறது. வீடுகள், மருத்துவமனைகள், உணவகங்கள் மற்றும் போக்குவரத்து சிக்னல் விளக்குகள் போன்ற இடங்களில் இம்முறை பயன்படுத்துகிறது. இந்த சூரிய ஒளி மூலம் மின் உற்பத்தி செய்தல், சோலார் பவர் பாயிண்ட்டை இப்போது நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் மத்திய பிரதேசத்தில் திறந்து வைத்துள்ளார். காற்றாலை மின் நிலையங்கள், விண்டு மில் பவர் பிளான்ட். வேகமாக வீசும் காற்றின் விசையை பயன்படுத்தி காற்றாலைகள் சுற்றப்பட்டு அதன் மூலம் இயக்கப்படும் மின்னாக்கியில் இருந்து மின்சாரமானது உற்பத்தி செய்யப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல் வாய்மொழி, நெல்லை மாவட்டம் கயத்தாறு, முப்பந்தல், கோவை மாவட்டத்தில் பல்லடம், உடுமலைப்பேட்டை சாலை ஆகிய இடங்களிலும் காற்றாலைகள் அமைக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த காற்றாலைன்னு பார்த்தீங்கன்னா படத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்குது, ராட்சச ஃபேன் மாதிரி இருக்குது. இந்த ராட்சச ஃபேன் எப்படி சுழலும், காற்று வேகமாக அடிக்கும் போது இந்த ஃபேனானது சுழலும் போது அதனுடன் இணைக்கப்பட்ட டைனமோ, பின்னால் குண்டாக இருக்குது பாருங்கள், அது வந்து என்ன ஆகுது, அது உள்ள டைனமோவானது இருக்கிறது. அதில் சுழலும் போது அதில் ஏற்படுகின்ற மின் உற்பத்தியானது உற்பத்தி பட்டு மொத்தமாக பெறப்படுகிறது. இது எங்கே பயன்படுத்தப்படுகிறாங்க, கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல் வாய்மொழி, நெல்லை மாவட்டம் கயத்தாறு, முப்பந்தல், கோவை மாவட்டத்தின் பல்லடம், உடுமலைப்பேட்டை சாலை ஆகிய இடங்களில் காற்றாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடம் நிலம் பார்த்திங்கன்னா வறண்ட பூமியாக எதுக்கும் பயன்படுத்தப்பட முடியாததாகவும், காற்று எங்கே அதிகமாக, அதாவது இந்தியாவிலே அதிகமாக எங்கே காற்றாலை உற்பத்தி பண்ணுறோன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம். இது பருவ காலங்களில் மட்டும், காற்று எப்போது அடிக்கும் காலங்களில் மட்டும் இந்த மின் உற்பத்தியானது செய்யப்படுகிறது. இப்போது பார்த்தோம்னா மின்சார உற்பத்தி பற்றி பார்த்தோம். இப்போ அந்த மின்சாரத்தை உற்பத்தி பற்றி பார்த்த பிறகு அந்த உற்பத்தி பண்ணுற இடத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு வராங்க, ஒயர் மூலியமாக கொடுக்குறாங்க. அந்த உயர் மூலியமாக கொடுக்கறது எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். முதல்ல உயர் மற்றும் தாழ்வு நிலை மின்னழுத்தம். மின் உற்பத்தி நிலையங்களில் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. அவ்வாறு தயாரிக்கப்பட்ட மின்சாரங்கள் பெரிய மற்றும் மிதமான ராட்சச கோபுரங்கள் மூலமாக கடத்தியின் மூலமாக கொண்டு வரப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. உயர் அழுத்த மின்சாரம் கனரக கோபுரங்கள் மூலமாக மின்மாற்றி மூலம் பகிரப்பட்டு வீடுகளுக்கு உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. மின் உற்பத்தி நிலையங்கள் எங்கே எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, மேட்டூர், குந்தா, கல்பாக்கம், கயத்தாறு இங்கெல்லாம் இருக்குது இல்லையா. அங்கே இருக்கிற உற்பத்தி ஆகின்ற மின் உற்பத்தி மின்சாரத்தை பெரிய பெரிய மற்றும் மிதமான ராட்சச கோபுரங்கள் மூலமாக பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஊர்லாம் கூட போட்டிருப்பாங்க, அங்கங்கே பெரிய பெரிய கோபுரம் வச்சு இப்போ ஒயர்லாம் போட்டு எடுத்துன்னு வருவாங்க. அதன் மூலியமாக உயர் அழுத்த மின்சாரம் கனகோபுரங்கள் மூலமாக மின்மாற்றி மூலம் பகிரப்பட்டு வீடுகளுக்கு உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. தாழ்வு அழுத்த மின் சப்ளை லைன், எல்டி லைன், லோ டென்ஷன் லைன். இந்தியாவில் குறைவு அழுத்த மின் சப்ளையானது திரிபேஸுக்கு 440 வோல்ட் என்ற அளவிலும் சிங்கிள் பேஸுக்கு 230 வோல்ட் என்ற அளவிலும் விநியோகம் செய்யப்படுகிறது. பொதுவாக வீடுகள், கடைகள், சிறிய அலுவலகங்கள்
மற்றும் சிறிய உற்பத்தி நிலையங்கள் போன்ற இடங்களில் தாழ்வழுத்த மின் சப்ளையை பயன்படுத்துகிறார்கள். அதாவது இந்தியாவில் குறைவழுத்த மின் சப்ளையானது த்ரீ பேஸ் எவ்வளோ 440 வோல்ட். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துறது சிங்கிள் பேஸ்ன்றாங்க 230 வோல்ட். நம்ம தெருவாரத்தில் கம்பம் நட்டு சிமெண்ட் கம்பம் நட்டு நம்மளுக்கு அது மூலியமாக ஒயரிங் மூலியமாக கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? அங்கேருந்து நம்ம தெரு மூலையில் இருக்கிற மின்மாற்றிக்கு மின்மாற்றின் மூலியமாக சப்ளை செய்யப்பட்டு நம்மளுக்கு கிடைக்கப்படுகிறது. உயர் அழுத்த மின் சப்ளை HT லைன் மிக அதிகமாக மின்னழுத்தம் தேவைப்படும் இடங்களில் உயர் மின்னழுத்த மின் சப்ளை பயன்படுத்தப்படுகிறது. படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள், கோபுரம்லாம் இருக்குதுங்களா, அந்த கோபுரத்து மூலம் எவ்வளோ ஒயர் போயினே இருக்குது பாருங்கள். அது மாதிரி 11 கிலோவோல்ட்க்கு அதிகமாக பயன்படுத்தப்படும் பெரிய தொழிற்சாலைகள், கனரக தொழிற்சாலைகள் ஆகியவைகளில் உயர் அழுத்த மின் சப்ளை பயன்படுத்தப்படுகிறது. 11 கிலோவோல்ட், 1 கிலோவோல்ட்டுக்கு 1000 வோல்ட், அப்போது 11000 வோல்ட் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அந்த கம்பியின் வழியாக கடத்தப்படுகிறது. இந்த மின்சாரமானது ஒவ்வொரு துணை மின் நிலையத்துக்கு வந்து அந்த துணை மின் நிலையத்திலிருந்து நம்மளுடைய வீட்டுக்கு அருகாமையில் உள்ள மின்மாற்றிக்கு பெறப்பட்டு மின்மாற்றியிலிருந்து தாழ்வழுத்த மின்மாற்ற மின்சாரமாக மாற்றப்பட்டு வீடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த மின் பகிர்வு வரைபடம், மின் உற்பத்தி நிலையம் 11 கிலோவோல்ட் பார்த்து இல்லையா, அந்த மின் 11 கிலோவோல்ட்டு எங்கேருந்து படுறோன்னு பாருங்கள். முதன்மை பகிர்மானம் உயர்வழுத்த மின்மாற்றி, அடுத்தது துணை பகிர்மானம் மின் வாங்கும் நிலையம் தாழ்வழுத்த மின்மாற்றி, துணை மின் நிலையம் தாழ்வழுத்த மின்மாற்றி 33 bar 11 கிலோவால்ட், முதன்மை விநியோகம் துணை விநியோகம் தாழ்வழுத்த மின்மாற்றி 11 கிலோவால்ட் bar 440 வோல்ட். அங்கேருந்து எங்கே போகுது? மின் பயனீட்டாளர்கள். இந்த படத்தை பாருங்கள், இந்த படம் வந்து தேர்வுக்கு கேட்பான். மின் பகிர்வு வரைபடம், முதல்ல மின் உற்பத்தி நிலையம், எங்கே மின் உற்பத்தி பண்ணுறோமோ அந்த இடத்துல 11 கிலோவால்ட்டாக உற்பத்தி செய்யப்பட்டு எங்கே படுகிறது? முதன்மை பகிர்மானம் சென்ட்ரல் கிரிட், அந்த கிரிட்லேருந்து உயர்வழுத்த மின்மாற்றி டாப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமாக அந்த 11 வோல்ட், அதாவது 11 கிலோவோல்ட்டை 132 கிலோவோல்ட்டாக மாற்றப்படுகிறது. அந்த 132 கிலோவோல்ட்டு எங்கே போகுது? துணை பகிர்மானம் உயர்வழுத்த மின்மாற்றியானது எங்கே பயன்படுத்தப்படுகிறதுன்னா இதில் முதன்மை பகிர்மானத்தான் பயன்படுத்தப்படுகிறோம். துணை பகிர்மானம் எங்கே வருது? உயர்வழுத்த மின்மாற்றியானது நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிங்காரப்பேட்டைக்கு வந்து அங்கேருந்து மின்வாங்கும் நிலையம் மூலியமாக பெறப்பட்டு தாழ்வழுத்த மின்மாற்றியாக மாற்றப்படுகிறது. திருப்பி இங்கே பார்த்தீங்கன்னா 132லேருந்து 33 கிலோவோல்ட்டாக மாற்றப்படுகிறது. இந்த 132லேருந்து 33 கிலோவோல்ட்டாக ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமாக மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம். இது எங்கே போகுது? துணை மின் நிலையம். நம்ம அங்கங்கே இப்போ வந்து நிறைய துணை மின் நிலையம் சப்டேஷன் செஞ்சிருக்கிறாங்க. அந்த சப்டேஷனுக்கு செல்லப்படும்போது எங்கே போகுது? 32 கிலோவோல்ட் ஆனது எவ்வளோ மாறுது? தாழ்வழுத்த மின்மாற்றி மூலமாக 11 கிலோவோல்ட்டாக திருப்பி மாற்றப்படுகிறது. இந்த 11 வோல்ட் மின் வோல்ட் எங்கே போகுது? துணை விநியோகம் பண்ண அங்கேருந்து நம்மளுடைய தெருமுலையில் இருக்கிற தாழ்வழுத்த மின்மாற்றிக்கு பரப்படுகிறது. 11 கிலோவோல்ட் ஆனது என்ன பண்ணுது? 440 வோல்ட்டாக மாற்றப்படுகிறது. இந்த 440 வோல்ட் ஆனது நம்ம தெருவில் தெல்லுகின்ற மின்கடத்தியின் மூலமாக மின் பயனீட்டாளர்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இது வரைக்கும் பார்த்தோம், இதை வந்து நம்ம மீள்பார்வை பார்க்க போகிறோம். முதல்லேருந்து பார்க்க போகிறோம். முதல்ல மின்சாரம் எப்படி உற்பத்தி மின்சாரம்னா என்னான்னு பார்த்தோம். எப்படி மின்சாரம் வந்து மின்சாரம் வந்து நம்மளுக்கு இல்லைன்னா கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படியே உக்காந்துருமா? நம்மளால் ஒன்றும் செய்ய முடியதில்லை. செல்லு நோண்ட முடியதில்லை, டிவி பார்க்க முடியதில்லை, ஆனால் நம்ம படிக்கிறதுக்கும் கூட கிடையாது. ஆனால் நம்மளுக்கு தேவை முக்கியமானது மின்சாரம். மின்சாரம் எங்கே எதுக்கு பயன்படுத்துகிறோம்? டிவி பார்க்கறதுக்கோ லேப்டாப் கொடுத்துக்கிறாங்க, அது நோண்டுறதுக்கும் செல்லில் விளையாடுறதுக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ மின்சாரத்தை பயன்படுத்த இயங்கும் சாதனங்கள் பார்த்தோம், என்னென்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், நீங்கள் நினைவு பண்ணுங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற மின் விளக்கு லேம்ப், அடுத்தது மின்மாற்றி, அப்புறமேட்டு அம்மா அதிகமாக யூஸ் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க? மிக்சி கிரைண்டர். நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது எங்கே சாப்பிட்றோம்? குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜு. நிறைய நம்ம பார்க்குறது டிவி. அடுத்தது என்ன பண்ணுறோம்? க
கணினி கம்ப்யூட்டர். அடுத்தது மின்னோட்டம். மின்னோட்டம்னா என்ன? அணுக்கள், அணுக்களின் ஓட்டம். இந்த அணுக்கள் வந்து சில மூலக்கூறுகளால் ஆனது, அதாவது கண்ணுக்கு தெரியாத சிறிய அணுவானது இருக்கும். இந்த அணுவில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். அணுவில் வந்து நியூக்ளஸ், புரோட்டான், நியூட்ரான், உட்கருவை சுற்றி எலக்ட்ரான் இருக்குது. முதல்ல அணு எங்கள் மையப்பகுதியில் என்ன இருக்கும்? நியூட்ரானும் புரோட்டானும் இருக்கும். புரோட்டான் வந்தது நேர் மின்சுமை கொண்டவை, நியூட்ரான் வந்து மின்சுமை அற்றவை. இந்த உட்கருவை சுற்றியில் என்ன போகுது? எலக்ட்ரான்கள் அது நீள வட்ட பாதையில் சுற்றுகிறது. அப்போது மின்னோட்டம்னா என்ன? எலக்ட்ரான்களின் ஓட்டமே மின்னோட்டம் எனப்படும். சரி, மிக அதிகமாக மின்னழுத்தம் தேவைப்படும் இடங்களில் உயர் மின்னழுத்த மின் சப்ளை பயன்படுகிறது. இது எங்கெங்கே பயன்படுகிறதுனா, பெரிய தொழிற்சாலைகள், கனரக தொழிற்சாலைகள் ஆகியவைகளில் உயர் அழுத்த மின் சப்ளை பயன்படுகிறது. அங்கே ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா, அளவுக்கு அதிகமான மின் சப்ளையை அங்கே பயன்படுத்துகிறார்கள். ஏன்னா நிறைய பெரிய தொழிற்சாலைகள் கனரக தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ மின் பகிர்வு வரைபடம். மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து முதன்மை பகிர்மானம் சென்று உயர் அழுத்த மின்மாற்றி மூலமாக 11 கிலோவோல்ட்டிலிருந்து 132 கிலோவோல்ட்டாக மாற்றப்படுகிறது. அங்கேருந்து எங்கே போகுது? முதன்மை பகிர்மானத்திலேருந்து துணை பகிர்மானத்துக்கு போகிறது. இந்த துணை பகிர்மானம் எங்கேருந்து வாங்குகிறோம்? மின்வாங்கும் நிலையத்திலேருந்து தாழ்வழுத்த மின்மாற்றி மூலியமாக அந்த 132 கிலோவோல்ட்டானது 33 கிலோவோல்ட்டாக ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார் மூலியமாக குறைக்கப்படுகிறது. மறுபடியும் இந்த துணை மின் நிலையத்திலேருந்து முதன்மை மின் விநியோகத்துக்கு சென்று தாழ்வழுத்த மின்மாற்றியானது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபாரானது 33லேருந்து 11 கிலோவோல்ட்டாக மாற்றப்படுகிறது. துணை விநியோகம் இங்கேருந்து தாழ்வழுத்த மின்மாற்றி மூலியமாக 11 கிலோவோல்ட்டிலிருந்து 440 வோல்ட்டாக பெறப்பட்டு எங்கே செல்கிறது? மின் பயனற்றலாளர்களான நம்மளுக்கு கிடைக்கப்படுகிறது. இப்போ வந்து எல்லா பாடத்தை பார்த்தோம். இதில் வந்து நம்ம மதிப்பீடு பண்ண போகிறோம். இப்போ இந்த பாடத்தில் இருக்கிற நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் வந்து கேள்விகள் கேட்கப்படும், அதுக்கு ஆன்சர் நீங்களே மனதுக்குள் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். அனைத்து பொருள்களையும் அடங்கிய மிக சிறிய துகள். 1 அணு, 2 மூலக்கூறு, 3 நியூக்ளஸ், 4 எலக்ட்ரான். இந்த 4 பதிலேருந்து ஒரு பதிலை தேர்வு பண்ணணும். அப்போது முதல் வந்து அணு. அடுத்தது அணுவில் அடங்கியுள்ள பாகங்கள், 1 எலக்ட்ரான் மட்டும், 2 புரோட்டான்கள் மட்டும், 3 நியூட்ரான் மட்டும், 4 எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அப்போது இதில் ஆன்சர் என்னன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்போது 4வது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். 3வது கேள்வி, உயர் அழுத்த மின்சாரம். அப்போ உயர் அழுத்த மின்சாரம்னா என்ன? 230 வோல்ட், 2வது 440 வோல்ட், 3வது 11 கேவிக்கு மேல், 4வது 11 கேவிக்கு கீழ். அப்போது இது 3வது ஆன்சர், அது 11 கேவிக்கு மேல். இப்போது 4வது குறைவழுத்த மின்சாரம் ஆகும். குறைவழுத்த மின்சாரத்தில் பதில்கள் என்னன்னு பார்க்கும்போது, 1 230 வோல்ட், 2 440 வோல்ட், 3 11 கேவிக்கு மேல், 4 11 கேவிக்கு கீழ். அதாவது முதல் ஆன்சர் 230 வோல்ட். மின்சார தீவிரத்துக்கு பயன்படுத்துவது என்ன? 1 உலர் மணல், 2 ஈரமான மணல், 3 கரித்தூள், 4 தண்ணீர். இப்போ நம்ம வந்து மின்சார தீவிரத்துக்கு தண்ணீர் பயன்படுத்தணும்னா, அந்த மின்சாரமானது நம்ம மூலியமாக பாய்ந்து, தண்ணீர் மூலியமாக பாய்ந்து நம்மளுக்கு மின்மதிர்ச்சி ஏற்படும். அதே மாதிரி ஈரமான மணல் கரித்தூள் பூரம் பயன்படாது. ஆனால் உலர் மணலை பயன்படுத்தும் போது அத்தீயானது அழிக்கப்படும். அடுத்தது 6வது கேள்வி, ஒரு அணுவில் எலக்ட்ரான்களுக்கு எண்ணிக்கைக்கு சமமானது, 1 நியூட்ரான், 2 புரோட்டான், 3 அணு எண் மூலக்கூறு, 4 ஏதும் இல்லை. இப்போ நியூட்ரான் வந்து மின்சுமையற்றவை. அப்போனா 2வது கேள்வி புரோட்டான். அப்போது 7வது கேள்வி, வீட்டு மின் இணைப்புக்கான மின்னழுத்தம், 1 110லேருந்து 120 வோல்ட், 2 120லேருந்து 130 வோல்ட், 3வது 220லேருந்து 230 வோல்ட், 4 230லேருந்து 440 வோல்ட். அப்போ நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துறது 220லேருந்து 230 வோல்ட். இப்போ ஒரு பல்பு பார்க்கும்போது அந்த பல்பில் 230 வோல்ட்டுன்னு தான் போட்டிருக்கோம். 8வது கேள்வி, சுவிட்ச் ஆனது கீழ்கண்டவற்றுடன் இணைக்கப்படுகிறது, இது நீட்டல் ஒயர், எர்த் ஒயர், 3வது பேஸ் ஒயர், 4வது ஏதும் இல்லை.
இப்போ சுவிட்சு எதுலேருந்து இயங்கும், சுவிட்சு போட்டால் தான் லைட் எரியும். அப்போது ஃபேஸ் ஒயர். மூன்றாவது ஃபேஸ் ஒயர். ஒன்பதாவது கேள்வி, ஈரம் இல்லாத போது மனித உடம்பின் மின்தடை தோராயமாக 80 கிலோ ஓம்ஸ், ரெண்டாவது 40 கிலோ ஓம்ஸ், மூன்றாவது 10 கிலோ ஓம்ஸ், 4 ஏதும் இல்லை. இப்போது மூணாவது 10 கிலோ ஓம்ஸ். இப்போ சுருக்கமாக விடையளிக்க, அணு என்றால் என்ன? அணுனா என்ன? மிக சிறிய துகள்களால் ஆனது. அப்போ அதில் உட்கரு இருக்குது, அந்த உட்கருவில் என்ன இருக்குது? நியூக்ளியஸும் புரோட்டானும் இருக்குது. அப்போ அதை சுற்றி என்ன சுழல்கிறது? எலக்ட்ரானது சுழல்கிறது. அப்போ மின்சாரம் என்றால் என்ன? எலக்ட்ரான்களின் ஓட்டமே மின்சாரம் எனப்படும். மின்சாரம் எம்முறையில் தயாரிக்கப்படுகிறது? உராய்வு, ஃப்ரிக்ஷன், காற்று, அணு, இதன் மூலியமாக தயாரிக்கப்படுகிறது. தாழ்வழுத்த மின்சாரம் வரையறை. இந்தியாவில் குறைந்த மின்சப்ளையானது 3 பேஸ் 3 பேஸுக்கு 440 வோல்ட் என்ற அளவிலும், சிங்கிள் பேஸுக்கு 230 வோல்ட் என்ற அளவிலும் விநியோகம் செய்யப்படுகிறது. மீண்டும் இந்த பாடமானது முதலிலிருந்து பார்க்கும்பொழுது இப்பாடத்தை திரும்ப திரும்ப படித்து இந்த வேறுபாடுகளை பார்க்க வேண்டும். முதலில் மின் உற்பத்தி எங்கெங்கே பயன்படுத்தணும், அடுத்தது எப்போ அது வந்து சிறிய அளவில் மின் உற்பத்தி செய்தோம், உராயின் மூலியமாக, காற்றின் மூலியமாக அல்ல. இப்போ பெரிய அளவில் உற்பத்தி செய்யப்படுவது எது எது? முதலில் நீர், அடுத்தது நெருப்பு. நெருப்புனா நான் நிலக்கரி மூலியமாக நம்ம உற்பத்தி பண்ணுறோம். அடுத்தது காற்று, காற்று மூலியமாக உற்பத்தி பண்ணுறோம். அடுத்தது அணுவின் மூலியமாக உற்பத்தி பண்ணுறோம். அடுத்தது எங்கன் மூலியமாக? சூரிய ஒளியின் மூலியமாக உற்பத்தி பண்ணுறோம். சூரிய ஒளியை வெப்ப ஆற்றலை நம்ம வந்து இயக்க ஆற்றலாக மாற்றி உற்பத்தி பண்ணுறோம். அது மாதிரி ஒவ்வொரு பாடத்தையும் ஆழ்ந்து தெரிந்து புரிந்து கொண்டு திரும்ப திரும்ப இவ்வீடியோக்களை பார்த்து மாணவர்களானது பையனின் மதிப்பிட்டு நீங்களே மதிப்பிடணுமா? ஒவ்வொரு கேள்வியும் நீங்களே படித்து நன்றாக படித்து நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் மேல் வகுப்புக்கு செல்லும்போது இதே பாடம்தான் முதல் பாடமாக உங்களுக்கு வரும். ஏதோ எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் டிப்ளமாவுக்கு போனீங்கனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நம்ம வந்து இது வந்து வாழ்க்கைக்கு உதவாதுன்னு நினைக்காதீங்க. மேற்கொண்டு படிக்கப்படும் போது இப்பாடமானது அங்கே நினைப்பாவா ஆசிரியர் சொன்னார் இந்த பாடம் வந்துச்சு. நிறைய மாணவர்கள் எங்கள் கிட்டே வந்து சொல்கிறாங்க, சார் நீங்கள் நடத்துனது தான் சார் வருது. அப்போனா நீங்கள் வந்து ஆழ்ந்து படிக்க வேண்டும். நீங்கள் நல்லா படித்து முன்னேற வேண்டும் என்று கூறி அடுத்த வகுப்பில் சந்திக்கிறவங்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன்.